நிகாகுவை பொறுத்தவரை எல்லாம் உள்ள இறைவன் பல்வேறு காரணங்களால் அதை ஆக்கி வைத்திருக்கிறான். நிகாஹ் என்பது அல்லாஹுவின் வல்லமை. நிகாஹ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. நிகாஹ் என்பது இபாதத். நிகாஹ் என்பது ஒரு மனிதனுக்கான இஸ்ஸத், கண்ணியம். நிகாஹ் என்பது இனப்பெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ரப்புல் ஆலமீன் வைத்த வழி. நிகாஹ் என்பது சமூகத்திலே குற்றங்கள் குறைவதற்கு செய்யப்பட வேண்டிய அம்சம். நிகாஹ் என்பது மன அமைதியும் நிம்மதியோடும் ஒரு மனிதன் வாழுவதற்கு செய்யப்படுகிற இறைவனுடைய ஏற்பாடு. நிறைய வார்த்தைகள் சொல்லலாம் நிகாஹ் இறைவன் எதற்காக வைத்திருக்கிறான். சரி, இந்த நிகாஹுவை செய்பவர்கள் பல மாதிரி செய்கிறார்கள். லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் ஹும் நாசிகூ. குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவான், ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு வணக்க வழிபாட்டு முறைகள் இருக்கிறது, அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய இஸ்லாமிய அடிப்படையிலான திருமணத்தை அவன் இஸ்லாமிய அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். மார்க்கம் சொன்ன பிரகாரமே அதை நடத்த வேண்டும். இன்றைக்கு மார்க்க நெறிமுறைகளை தாண்டிய அத்துமீறல் திருமணங்கள் நம்மிடத்திலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. அத்துமீறல் என்றால் மார்க்கத்தை மீறி செல்லக்கூடிய திருமணங்கள் என்ற பொருளிலே நான் பேசவில்லை. திருமண சபைக்குள்ளே நடைபெறுகிற மார்க்கத்திற்கு முரணான நூற்றுக்கணக்கான செயல்பாடுகள். வேறு வார்த்தையில் சொன்னால், ஒரே ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்குள்ளாக சுமார் 40 ஹராம்களையாவது பிதாத்துகளையாவது செய்துவிடும் சூழல் இன்றைக்கு இருக்கிற திருமண சபைகளிலே இருக்கிறது. முதல் விஷயம், பரக்கத்தான திருமணமா அதில் எளிமையாக நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கு எளிமை திருமணங்களை தேடி பிடிக்க வேண்டும். நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் என்று வாரி இறைத்து தன்னுடைய பணபலத்தை பந்தாவை காட்டுகிற களமாக திருமண சபைகள் மாறிப்போயிருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அதமன் நிகாஹி பரக்கத்தன் ஐசருஹு மவுனா. ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிகாஹில் ஆகச் சிறந்த பரக்கத்துடைய நிகா ஐசருஹு மவுனா, எளிமையாய் செலவினங்கள் குறைவாய் நடைபெறுகிற திருமணம். இப்போ ஹதீஸில் வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதமுன் நிகாஹி பரக்கத்தன், ஆகப்பெரிய பரக்கத்து வேண்டுமானால் திருமணம் இப்படி நடக்கட்டும். இப்போதெல்லாம் எல்லா திருமணத்தினுடைய பின் அட்டையிலேயும் மணமக்களை வாழ்த்துகிற துவா என்று இதை போடுவார்கள். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக்க அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபி ஹைர், அல்லாஹ் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பரக்கத்து செய்வானாக. பத்திரிக்கையே வந்து 700-800 ரூபாய்க்கு அடிக்கிறவங்கெல்லாம் அதில் போட்டுடுறாங்க, அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. எளிமையான திருமணத்தில் பரக்கத் என்கிறார்கள் நாயகம், ஆக ஆடம்பர திருமணத்தில் பாரக்கல்லாஹுலக்குமா என்று அச்சரிப்பது வித்தியாசமான ஒரு ஒரு நகை முரண். அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. அது பரக்கத்தான திருமணம் எளிமையாய் நடத்தப்பட வேண்டும். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம், இஸ்லாமிய திருமணத்தினுடைய அம்சங்கள் 4 மட்டும்தான். 4 அம்சம் இருந்தால் இஸ்லாமிய திருமணம் முடிந்துவிட்டது. 1வது, மணமகன் மணமகளுக்கு தருகிற மகர் தொகை. 2வது, மாப்பிள்ளை இடத்தில் சம்மதம் கேட்கிற ஈஜாப், இன்னாருடைய மகளை இன்னார் சாட்சியாக இன்னார் வக்கீலாக இருந்து உங்களுக்கு மணமுடித்து தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஈஜாப். 3வது, மாப்பிள்ளை ஒப்புக்கொண்டு நான் ஏற்றுக்கொண்டேன் என்று தருகிற கபூல். 4வது, வலீமா என்கிற ஒரு விருந்து. உறவினர்கள் மட்டுமல்லாமல் ஏழைகளையும் அழைத்து செய்யப்படுகிற விருந்து. இந்த 4 தவிர இஸ்லாமிய திருமணம் வேறொன்றும் இல்லை. நாம் இத்தோடு 4 40 ஆக்கி 40 400 ஆக்கி இன்றைக்கு நம்முடைய திருமணம் ஒரு 4 அம்சத்தை நிறைவேற்றுகிற இடத்தில் 400 அம்சங்கள் தேவையில்லாததவையாய் அல்ல, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவைகளெல்லாம் வந்து சேர்ந்து விட்டதை பார்க்கிறோம்.